ஒரு மனிதனுக்கு திறமை என்பது இரண்டாம் பட்சம்தான். தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தால் ஒருவன் வாழ்க்கையில் எப்படியும் முன்னுக்கு வர முடியும் என்பதற்கு உதாரணமாகத்தான் எம்ஜிஆரின் வாழ்க்கையை நான் பார்க்கின்றேன். இப்படித்தான் ஆரம்பித்தார் நடிகர் சிவகுமார் அவர்கள். எம்ஜிஆருடன் இரண்டு படங்களில் இணைந்து நடித்தவன் நான். அவருடனான என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கு முன் அவரது வாழ்க்கையில் என்னை மிகவும் பாதித்த சில சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனை போராட்டங்களுக்கு பின் இந்த உயரத்தை எட்டி பிடித்தார் எம்ஜிஆர் என்பது இன்றைய இளம் தலைமுறையினர் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் கண்களை மூடிக்கொண்டு நூல் பிடித்தது போல் புரட்சி தலைவரின் வாழ்க்கையை விவரிக்க தொடங்கினார். எம்ஜிஆரின் முதல் படம் சதி லீலாவதி. அதில் ஒரு சிறிய போலீஸ் வேடத்தில் நடித்த போது அவருக்கு வயது 19. கந்தசாமி முதலியார் என்பவர்தான் அந்த படத்தை தயாரித்தார். இதில்தான் எம்ஜிஆரின் வாழ்க்கை துவங்குகிறது. எஸ் எஸ் வாசனின் கதையை இயக்கியவர் எல் எஸ் ஆர் டங்கன். படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமும் ஷூட்டிங் வந்து காத்திருக்கிறார் எம்ஜிஆர். அவருக்கு எந்த வேஷமும் கொடுக்கப்படவில்லை. இப்படியே தொடர்ந்து 16 நாட்கள் வந்து காத்திருந்து விட்டு வேஷம் எதுவும் இன்றி திரும்புகிறார். 17வது நாள் தான் அவரது காத்திருத்தலுக்கு பலன் கிடைக்கிறது. போலீஸ் வேஷத்துக்கு ஒரு பையனை சொன்னோமே, யாருப்பா என்று கேட்கிறார் டைரக்டர். எம்ஜிஆரை கொண்டு வந்த டங்கன் முன்னால் நிறுத்துகின்றனர். ஏற இறங்க பார்த்தவர் சைக்கிள் இருக்கா என்று கேட்கிறார். இல்லை என்றதும், என்னையா இது, சைக்கிள் இல்லாம எப்படி போலீஸ் வேஷம் பண்ணுவ? வி வில் டேக் தி சீன் சம் அதர் டே என்றார் டங்கன். இல்லை சார், சைக்கிள் தானே, 5 நிமிஷத்தில் சைக்கிளோட வரேன் என்று சொல்லிவிட்டு செட்டை விட்டு வெளியே வருகிறார் எம்ஜிஆர். ஸ்டுடியோ எதிரே உள்ள பெட்டிக்கடையில் ஒரு சைக்கிள் நின்று கொண்டிருக்கிறது. போய் அதை டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டார். எம்ஜிஆருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஷார்ட்டில் எம்ஜிஆரை சைக்கிளில் உட்கார வைத்து தள்ளிவிடுகிறார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். 4 பெடல் பண்ணுவதற்குள் தொப்பென்று இந்த பக்கம் வந்து விழுந்து விடுகிறார். இப்படியே பல டேக்குகள் போகிறது. அதற்குள் சைக்கிள் என் சொந்தக்காரர் வந்து விடுகிறார். என் சைக்கிளை திருடிட்டு வந்துட்டியா என்று அவர் சத்தம் போட ஒரே சலசலப்பு. சார், பல நாள் காத்திருந்து வேஷம் கிடைக்காம இன்னைக்கு இந்த சைக்கிளால தான் வேஷம் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, ஷார்ட் முடிஞ்சதும் கொடுத்துடுறேன் என்றார் எம்ஜிஆர். வார்த்தைக்கு மனம் இறங்குகிறார் சைக்கிள் உரிமையாளர். அந்த காலத்தில் சொந்த சைக்கிள் வைத்துக் கொள்வது என்பது இன்றைக்கு சொந்தமாக கார் வைத்துக் கொள்வதற்கு சமம். அந்த சைக்கிள் உரிமையாளர் தான் பின்னாளில் சிவாஜியை வைத்து பராசக்தி படத்தை இயக்கிய இரட்டை இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவில் ஒருவரான கிருஷ்ணன். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் எம்ஜிஆரின் நண்பராகிறார். பின்னர் எம்ஜிஆரை வைத்து பெற்றால்தான் பிள்ளையா படத்தை இயக்கியதும் இந்த கிருஷ்ணன் தான். 1936 தொடங்கும் எம்ஜிஆரின் சினிமா வாழ்க்கை சொல்லிக்கொள்ளும்படி சிறப்பானதாக அமையவில்லை. சின்ன சின்ன வேஷங்கள் தான் கிடைக்கிறது. கடவுள் இருக்காரா இல்லையா, புராண படங்களில் நடிக்கலாமா வேண்டாமா என்று பல தயக்கங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. அதனால் கடவுள் வேஷம் போடுவதை தவிர்க்கிறார். ஒரு கட்டத்தில் 3 மாதங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படும் நிலைமை ஏற்படும் போது வேறு வழி இல்லாமல் புராண இதிகாச கதாபாத்திரங்களை ஏற்கிறார். இந்த வறுமைக்கு இடையே 23 வயதில் எம்ஜிஆருக்கு திருமணம் நடைபெறுகிறது. பம்பாயில் மாயா மச்சந்திரா படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அம்மா சீரியஸ் என்ற ஒரு தந்தி வருகிறது. பதறிப்போய் விழுந்தடித்து ஓடுகிறார். ஊருக்கு போனால் அம்மாவுக்கு ஒன்றுமில்லை, மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறார்கள். உண்மையை சொன்னால் எம்ஜிஆர் வரமாட்டார் என்பதால் பொய்த்தந்தி அடித்து அவரை வரவழைத்து விட்டார்கள். சென்டிமெண்டாக பேசி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கி உடனே திருமணமும் நடக்கிறது. பார்கவி என்கிற தங்கமணி என்ற 18 வயது பெண்ணின் கரம் பற்றுகிறார் எம்ஜிஆர். மனைவியுடன் மெட்ராஸ் வால்டாக்ஸ் ரோட்டில் உள்ள 147 என் வீட்டில் 25 ரூபாய் வாடகைக்கு மனைவியுடன் குடியேறுகிறார். அவர் வீட்டுக்கு எதிர் வீடுதான் நடிகை சி.டி. ராஜகாந்தம் வீடு. அண்ணன் சக்கரபாணி குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாக அங்கே வாழ்க்கை செல்கிறது. சரியான சினிமா வாய்ப்பு இல்லாததால் மனைவியின் கையில் கழுத்தில் கிடப்பதை விற்று சாப்பிடும் வறுமைக்கு தள்ளப்படுகிறது வாழ்க்கை. கஷ்ட ஜீவனம் என்றாலும் பார்ப்பதற்கு வசீகரமாக இருப்பார் எம்ஜிஆர். பையன் சுருட்ட முடியோட நல்லா சிவப்பா பார்க்க என்ன மாதிரியே இருக்கான், ஏதாவது வேஷம் கொடுங்க என்று எம்.கே. தியாகராஜ பாகவதர் சிபாரிசு செய்ய அசோக்குமார் படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன வேடம் கிடைக்கிறது.
தினமும் காலையில் வால்டாக்ஸ் ரோட்டிலிருந்து புறப்பட்டு நடந்தே நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு வாய்ப்பு தேடி செல்வார். பச்சை நிற பெல்ட், வேஷ்டி, முண்டா பனியன், ஜிப்பா, இதுதான் எம்ஜிஆரின் ட்ரெஸ். அதுவும் இரண்டு செட்டு தான் இருந்தது. இரவு ஒன்றை துவைத்து காயப்போட்டு காலையில் சொம்புக்குள் கரியை போட்டு இஸ்திரி செய்து உடுத்துவார். வாய்ப்பு தேடி செல்லும் இடங்களில் எல்லாம், என்னப்பா ராஜகுமாரன் மாதிரி இருக்க, சின்ன வேஷமெல்லாம் வேண்டாம் என்று வாய்ப்பு தர மறுத்து விடுவர். ஒரு நாள் இப்படி வாய்ப்பு தேடி கோல்டன் ஸ்டுடியோ சென்ற போது வழியில் ஒருவரை சந்திக்கிறார். அண்ணன், என்ன ஞாபகம் இருக்கா? மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில உங்க கூட நடிச்சேன். நீங்க ஆணையடி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது உங்களை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னதும், எப்படி இருக்கீங்க என்று விசாரிக்கிறார் எம்ஜிஆர். சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது என்றிருக்கிறார் அவர். அப்படியா என்று தன் பாக்கெட்டை துழாவிய போது அதில் 7 ரூபாய் இருந்துள்ளது. அதை வைத்துதான் அவர் சாப்பிட வேண்டும், பஸ்ஸில் செல்ல வேண்டும், வீட்டு செலவுக்கு மனைவியிடம் ஏதாவது தர வேண்டும். ஆனாலும் சற்றும் தாமதிக்காமல் அதில் 3 ரூபாயை எடுத்து அவரிடம் கொடுத்து, முதல்ல போய் சாப்பிடுங்க என்று சொல்லி கொடுத்து விட்டார். இங்க தாயா எம்ஜிஆர் உயர்ந்து நிற்கிறார். உங்களிடம் 10 ரூபாய் இருக்கும்போது 3 ரூபாய் தானம் செய்ய மனசு வரவில்லை என்றால், உங்களிடம் 100 ரூபாய் இருக்கும்போது 10 ரூபாய் தானம் செய்ய மனசே வராது. அதை அவர் அப்பவே கொடுத்தார். இந்த குணம்தான் அவரை மாமனிதராக உயர்த்தியது. திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் மகளை பார்ப்பதற்காக ஒரு நாள் மெட்ராஸ் வருகிறார் பார்கவியின் தந்தை லக்ஷ்மண ஐயர். இங்கே மகளின் நிலைமையை பார்த்துவிட்டு உடம்பை தேய்ச்சி அனுப்புகிறேன் என்று சொல்லி கூடவே ஊருக்கு அழைத்து செல்கிறார். அங்கே போனால் அவருக்கும் வேலை எதுவும் இல்லை. நிலைமை இன்னும் மோசமாகிறது. சரியான உணவின்றி பார்க்கவியின் உடல் பலகீனமாகிறது. அவசரமாக ஊருக்கு கிளம்பி வரும்படி எம்ஜிஆருக்கு ஒரு நாள் தந்தி வருகிறது. புறப்பட்டு போனால் ஊரில் எல்லோரும் மௌனமாக இருக்கின்றனர். மனைவியை வீடு முழுவதும் தேடுகிறார். எங்கே பார்க்கவி என்று கேட்டவருக்கு, பார்க்கவி நம்மை விட்டு போயிட்டா, உடலை புதைச்சிட்டோம் என்று இடியாக வந்து விழுகிறது பதில். தன் மனைவியின் முகத்தை கூட இறுதியாக பார்க்க முடியாத வருத்தத்தில் நொறுங்கி போகிறது அவர் மனம்.